ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல சூப்பரான சுவையில் ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இது ஒன்று இருந்தால் போதுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடலாம் சேர்த்து சாப்பிட ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இது மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள். இனி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரியே செய்யாமல் இது மாதிரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு, கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா ஒரு முறை அலசிட்டு தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கங்க. கூடவே 1.5 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ், ரொம்ப பொடிசாக கட் பண்ணிடாமல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இது கூடவே ஒரு 10-12 சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதோட உரிச்ச பூண்டு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இது மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா கலந்த பிறகு இதோட ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன், அந்த புளி கரைசலை 1 கப் அளவுக்கு இதோட ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். கலந்த பிறகு இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசில் வரவிட்டு எடுத்துக்கங்க. 5 விசில் வந்தால் போதும், பருப்பு முட்டைக்கோஸ் எல்லாமே வெந்துடும். அப்படியே விசில் போட்டுடலாம். விசில் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வரட்டும். வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பூரா இறங்கினதும் திறந்துக்கலாம். ரொம்ப அதிக டைம் எடுக்காதுங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், ப்ரெஷர் இறங்கினதும் திறந்துட்டு கரண்டியால் நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க. பருப்பு முட்டைக்கோஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இதோட தேவையான அளவு தண்ணீர், உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு 1-1.5 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கலந்துக்கங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் சேர்த்து சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டு இதை 1 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ இதுக்கு வேண்டிய தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சூடானது, 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கூடவே 4 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சு வரமிளகாய் செவந்ததும் இதோட 10 சின்ன வெங்காயத்தை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வருதோ அந்த அளவுக்கு நல்ல மணமாக சாப்பிட சுவையாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தெடுத்து இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம கொதிக்க வச்ச சைடிஷில் ஊற்றிக்கங்க. ஊற்றி நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க. கலந்து 1-2 நிமிஷம் அப்படியே நல்லா ஹை ஃப்ளேம்லே கொதிக்கட்டும். இது மாதிரி நல்லா கொதித்த பிறகு இதில் 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியை கட் பண்ணி தூவி கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஒரு பவுலில் மாற்றி சுட சுட பரிமாறலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்து கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான டிஃப்ரெண்ட்டான சைடிஷ் ரெடி ஆகிடுத்து. இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடலாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம நார்மலாக முட்டைக்கோஸில் பொரியல்லாம் செய்வோம், சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.